உடனே ரெடி ஆன உடனே ரெடினு சொல்லிருங்க, நான் ப்ரீஆம்பிள் கொடுத்துறேன். ரெடி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு ரேடியேஷன் என்ற தலைப்பு. இந்த தலைப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சியில் அமைந்துள்ள இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் சீனியர் டெக்னிக்கல் ஆபீசராக பணிபுரியும் திரு இசை செல்வன் அவர்கள் தொகுத்து வழங்க உள்ளார்கள். இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்வதற்கு என்ன நோக்கம் என்று பார்த்தால், உலகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு வடிவத்தில் பல்வேறு நபர் மூலம் பரப்பப்பட்டு வருகிறது சமூகத்தில். அவற்றின் உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவும், நமக்கு உலகத்தில் நம் நாட்டில் அல்லது நம்ம பகுதியில் என்ன நடைபெற்று வருகிறது என்ற தகவல் தெரிய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு இந்த தகவல் பரிமாற்றம் இன்று நடத்தப்படுகிறது. சுமார் 20 நிமிடங்கள் முதலில் தொகுப்பாளர் அவரது தகவல்களை நமக்கு தெரிவிப்பார். தெரிவித்த பின் நமது கேள்வி நேரம் துவங்கும். நமது கேள்விகளை சந்தேகங்களை கேட்டு அவரிடம் தெரிந்து கொள்ளலாம். நமது குழு தொடர்பான சிறு தகவல் தெரிவிக்கிறேன். நமது குழு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்ற பெயரில் 256 உறுப்பினர்களுடன் வாட்ஸ்அப் குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குழு தற்போது டெலிகிராம், சிக்னல், பேஸ்புக் ஆகியவற்றிலும் இணைந்து சமூக சேவை செய்து வருகிறது. இந்த குழுவில் நமது பட்டதாரிகளான வேளாண்மை பட்டதாரிகள், தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல், கால்நடைத்துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை, செரிகல்ச்சர், பட்டு வளர்ச்சி துறை போன்ற துறைகளை சார்ந்த பட்டதாரிகள் நமது குழுவில் உறுப்பினர்களாக உள்ளார்கள். அவர்கள் பெரிய அதிகாரிகளாகவோ, தனியாராகவோ, தொழில் முனைவோராகவோ, விஞ்ஞானிகளாகவோ, பேராசிரியர்களாகவோ பல்வேறு முறை பணிகளை செய்து நமது செய்து கொண்டும் ஓய்வு பெற்றும் உள்ளவர்கள் நமது குழுவில் உறுப்பினராக இருக்கிறார்கள். சுமார் 25 வயது முதல் 75-80 வயது வரை உள்ள பெரியவர்களும் நமது குழுவில் இணையப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நாம் தினமும் ஒரு இன்று ஒரு தகவல் என்ற பெயரில் ஒரு தகவல், ஒரு தொழில்நுட்பத்தை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குழுவின் மூலம் 4 நாட்கள் இது சாட்டுகள் மூலமாகவும், 2 நாட்கள் ஜூம் மீட்டிங் மூலமாகவும் இந்த தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு விவாதிக்கப்படுகிறது. இந்த தகவல்கள் நமது உறுப்பினர்களுக்கு சென்று சேர்வதுடன், இது உறுப்பினர்கள் வழியாக நமது இந்திய நாட்டின் முதுகெலும்பாகிய 70% மக்கள் தொகையை கொண்ட விவசாய சந்ததியினருக்கு போய் சேர்கிறது. எனவே இது மிக முக்கியம் வாய்ந்த தளமாக கருதப்படுகிறது. இதில் நாம் இன்று இந்த தலைப்பு தொடர்பாக விவாதிப்போம். அனைவருக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இந்த விவாதத்திற்கு இன்றைய தொழில்நுட்ப உரையாற்ற வருகை புரிந்துள்ள திரு இசை செல்வன் அவர்களை நமது குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது குழுவின் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக சென்னையை சார்ந்த கொவைஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குனர் திருமதி சூரிய நர்மதா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் தான் நமது ஜூம் மீட்டிங் நடத்துவதற்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபெசிலிட்டிஸ் பணிகளை செய்து இந்த தகவல்கள் பிறரை மக்களை சென்று அடைவதற்கு யூடியூப் வழியாகவும் பிற மீடியாக்கள் வழியாகவும் நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்க்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் நண்பர்களையும் வரவேற்பதுடன் திரு இசை செல்வன் அவர்களை நிகழ்ச்சியை துவக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு இசை செல்வன், பிளீஸ். மிஸ்டர் ஜோ, வெதர் தமிழ்ல இங்கிலீஷ்ல? போத் ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்.
Yes, 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 please. Okay. 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 Yes. So, good morning, friends. So now, first of all, I would like to thank Mr. Joe for organizing such a meeting. The last month only he was arranged one farmer school together. It was concluded at our hotel. It is very nice manner. So again, he is calling me for arranging this meeting. So once again, I will thank Mr. Joe for my introduction. By now, I am working as a manager in Indian Rare Earths Limited, Manavala Kurich. Our headquarters is at Mumbai. We are having 4 operating units, one at Manavala Kurichi, 2 units, one at Alway, Kerala, another Chavara, Kerala, then one more unit at Askam, that is Orissa Sand Complex in Odisha. These are 4 operating units. Manavala Kurichi is concerned, we are mainly engaged mining and milling and marketing of value-added products like rutile, garnet, and mineral sand. We are the pioneers beach sand minerals in India. This ilmenite, all sands we are separating from our beach minerals. Our basic raw material is beach minerals and inland minerals. Inland sand that deposited in our nearby land. We are taking sands from beach sand through wet load, through workers, contract workers, and they are loaded in the beaches. From these beaches, we are taking the sand through JCP and with the loading and you take it over into our plant. This contains only 5 to 10% of heavy minerals. This is our mineral sand, that 10% only heavy. The remaining 90% is our silica sand, that is unused sand. This 10% heavy minerals are further enriched with 90% with our spiral, with water, they are concentrating to upgrading to 10% minerals to 95% minerals. This is the heavy output. We are our basic raw material from 10% to 90%. This 90% sand, it is wet. It is what with water only it is circulating and it is wet sand only. This 90% sand, first of all, dried with a dryer with 22 TPH, 22 tons per hour with the sand dryer. Then after drying, this sand is feeding into the electromagnetic separation. First, high tension volt electric current. It will separate magnetic and non-magnetic. Magnetic minerals are ilmenite and rutile are magnetic minerals. Non-magnetic minerals are zircon, sillimanite, konja voice break aagudhu isai voice kekkala mute la irundhudu illa sir video and audio both varala it's okay now ipo kekkudhu sir okay yes now that separating magnet and non magnetic first by electromagnetic separation we are separating magnetic and non magnetic further the magnetic minerals are ilmenite and garnet are magnetic minerals then non magnetic minerals are zircon sillimanite and monazite like that we can separate all the 5 minerals from beaches these particular minerals having some uses ilmenite hello kekudhu isai ilmenite is mainly used in paint pigments so one of the main paint pigments is our ilmenite is used it contains 55% titanium dioxide mainly because of titanium it can be paint pigments moreover it can be used as a bicycle as a frame metal instead of metal frame we can use as a titanium frame then
from orthopedic surgeons, they are using the or instead of using that iron rod, they are using titanium rod for more ductile and more strength. Like that, Ilmenite is having so many is aerospace industry, other industry, and the wide applications are also. Then next, audible? Yes, yes, yes. Next mineral is rutile. The rutile is a non-magnetic mineral. It is mainly used for electrode uses, and it mainly used for synthetic rutile also. It can be used for over 94% TiO2 can be used for synthetic rutile. Then zircon. Zircon is a mineral. It can be used for an Indian nuclear program. It can be used for nuclear industries as a mold. As a, it can be highly ductile and resistant. And it cannot be neutron absorber. So it can be used as a mold for our NPCL. Then nuclear, it can be gem grade. It can be used for diamond grade. It can be used for diamond. Artificial diamond. And apart from the garnet, is the mineral it can be used for water filtration, jet cutting, and abrasives. Apart from the all four five minerals, one mineral is there, that monazite. The monazite is the radioactive mineral. Why it is radioactive? It contains 8% thorium and 0.3% uranium. Because of thorium and uranium, it is radioactive. It is occurring in all our beaches. All beaches, especially from Muttam to Midalam in Kanyakumari district, 14 beaches, we are designated as a high background radiation area. Here the monazite content is more. Because of monazite, this radiation is coming out. Apart from that thorium and uranium, it contains 65% rare earth elements. Rare earth starting from samarium, gadolinium, neodymium, plutonium, like that, some 14 rare earth elements are there that also occurring in monazite. Because of this rare earth, our company has got the name of Indian Rare Earth Limited. Audible? Yes. Yes. Then next, because of monazite is radioactive. Next, come to the radioactive part. What? I did my PhD in radiation. What is radiation? Radiation is a transfer of energy from one medium to other medium, either maybe a vacuum or air, whatever it is, it can be. So everybody should afraid of radiation. Radiation means cannot like that, nothing. You cannot imagine radiation is cancer, nothing. Radiation is present in everywhere. Radiation, if we eat any food, contains some radiation. Water we drink contains radiation. Air we breathe contains radiation. Our body itself is radioactive. Why? Our body contains muscles. Muscles contains carbon-14, is a radioactive element. Then tritium is present in our lungs, it is radioactive. Calcium, that is radium, present in our bones, contains radioactive. Potassium-40 is present in our body, that is radioactive. So everything is radiation. Radiation is present in every wire. So if we take radiation, that is nothing. So our natural radiation is in our, it is surrounding our area. It contains 2.4 millisievert radiation is there, where it is from our terrestrial radiation from earth crust, contains terrestrial radiation 2.4 millisievert is there. Then sunlight, solar radiation, come from solar, 0.5 millisievert is there. Then bricks, our room is made up of bricks, cement, concrete, everything contains radiation. It contains 0.5. And so totally we are living in a natural radiation environment with 2.4 millisievert is daily everywhere, where whether it may be Suchindram or Nagarkoil, everywhere contains 2.4 millisievert is there. May radiation we are occurring daily, we are facing 2.4 millisievert naturally occurring radiation. So what we are Manavala Kurichi, it is a natural radiation. Natural radiation because of monazite. Monazite is occurring from earth crust. It's a terrestrial radiation. It's coming from earth. It contains some 8% thorium is there. So because of this radiation, it is occurring in throughout the beaches. But here some content is more in monazite. Manavala Kurichi beaches, some radiation is more. So we go to types of radiation. If you take alpha, beta, and gamma radiation, that we have already, you may have studied in our earlier classes. Alpha radiation is nothing but the helium nucleus. It is positive charge. It can be stopped by the one paper.
If any alpha radiation is above, it can be stopped by the paper. Beta radiation is that is negative charge, that electrons. It can be stopped by wooden rods or aluminium sheets. Then gamma radiation is the predominant radiation in our monocyte. It is everywhere. It is stopped by the lead block, or by concrete sheet. So this type of radiation is occurring in throughout the beaches and throughout everywhere. So we are having so much of protective measures we are taking for employees as well as public also. Employees, we are providing that TLD badges. TLD badges, if you are for X-ray technicians for our multi-specialty hospitals, they are using TLD badges. TLD means thermoluminescent dosimeter. Whatever the alpha, beta, gamma radiation is evolving from outside or through from X-ray machine, it can be deposited in the TLD badges. That patches we are evaluated and we can get reading for each and every individual for getting particular dose for an individual person. That can be recorded for every once in 3 months. Quarterly readings we are having. Then all 4 quarters we are clubbed together for yearly dose, how much dose, radiation dose received from the particular person from our nuclear installation or our company. That is what you are getting from our Manavalakuri. So even we are providing these TLD badges to the public also. Nearby villages, that houses, we are putting some TLD badges and giving to so many persons, whether any abnormal changes are there, that can be given to public also. Moreover, that in multi-specialty hospital, X-ray technician, they used to wear the TLD badge. That X-ray contains some radiation, you know. This radiation, so unnecessary X-rays should be avoided. So X-ray edukumbodhu, over X-ray edukumbodhu, 0.2 millisievert will go into our body. So we cannot take unnecessarily taking X-rays. So it is present in X-ray also. So it is that this type of radiation is coming from ionizing radiation. So what is meant by ionizing radiation? Ionizing radiation is more than 30 electron volt millisievert released from the particular source, we can get the ionizing radiation. The ionizing radiation is from alpha, already talked about alpha, beta and gamma. Then neutrino, then X-ray machines. X-ray machines, X-ray technician, they used to get some sort of radiation. So these are all this ionizing radiation. The non-ionizing radiation is not that much effect. Only ionizing radiation is somewhat problem. That non-ionizing radiation we can get from your cell phone tower, then microwave. These are all non-ultraviolet UV radiation. These are all non-ionizing radiation that not much affecting. This only ionizing radiation is some problem. Those we are getting the radiation from our side, it is a natural radiation we can get from our Manavalakuri beaches and all. Whereas in Kudankulam and all LPCL, we are getting artificial, that is man-made radiation. That is, we are putting uranium and producing electricity. So there is no much radiation is there, but lot of radiation is there, but so many things are there, it should be avoided. Nothing will happen in our Kudankulam project and all. So if people are realizing that one nuclear accident has happened in Russia, Chernobyl, that time that is the combined reactor. So one reactor, any problem comes, it will come to all 4 reactors at a time, some problem. In Kudankulam, it is a single reactor. So any problem in the single reactor, it can be solved in that particular reactor itself. You cannot go for third one, second one, like that. So recently, one accident happened from the nuclear in Fukushima, Japan. That is because of earthquake only it has happened. So in our country, that is no problem for earthquake and this one. Recently, some tsunami has come, but earthquake we cannot face in India, you know. So with this nuclear power, we are very comfortable for producing electricity only. Because of Kudankulam, we are receiving 50% of the electricity they are producing from Kudankulam, they are given to our Tamil Nadu only. So now we have shortage of any electricity problem we don't have after 10 years. Before 10 years, some problem was there. Now we don't have any problem for electricity. So they are producing the electricity, some 1000 megawatt per unit. Like that, some 6 units they will come. Now they are operating. Another 4 units will come. 50% of the electricity they will give to Tamil Nadu only. Like that, now that radiation we cannot afraid. Radiation again, we have to be afraid. ரேடியேஷன் ஆல நமக்கு ஒருவாட நன்மைகள் உண்டு. எப்படி என்ன நன்மைகள்? நமக்கு கேன்சர் அப்படின்னு சொல்றோம், கேன்சரை குணப்படுத்துறது, தட் இஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். கோபால்ட் 16 சொல்லி ஒரு ரேடியோ ஐசோடோப், தட் கேன் பி யூஸ் ஆஸ் எ கீமோதெரபி, யூஸ் ஆஸ் எ கோபால்ட் 60 ஆஸ் எ ரேடியோ ஐசோடோப்ஸ். ஸோ நியூக்ளியர் தட் வி கேன் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், பாஸ்பாட்டிக் ஃபெர்டிலைசர், இட் இஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ்.
then for in Bombay and all, some long distance, some underground pipelines, either maybe gas or water or whatever it may be, any leakages is there, it can be arrested where radiation detectors are there. It can be there, then leakage is there, particular place, we can dig the place and we can arrest. There is a radiation detector like that. It can be lot of uses, radiation, but people are knowing that it is only for cancer, because of the cancer is there, not because of radiation. It can be come for so many other problems also. Radiation has come, the cancer has come from so many other things also. It is also one of the part, but people are afraid of this radiation, because of radiation cancer is there. That is totally people should be avoid. It cannot be nullified. Then we are producing so much of protective measures for Kudankulam also, or IRE also. So we are some statistics also. We are at some 1995. We have taken the statistics for any risk. Risk we can take for any activities. If you are driving a car, some risk is there. If you are working in an industry, some risk is there. If you are in home, some industry, some risk is there. It can be related with the risk. Some one person is 20 cigarette per day smoking, 20 cigarettes in a day. Out of 200 person, one person will die out of 200 per day. Suppose if you are going for a deep sea fishing, 1 out of 400 will die. For natural death, 1 out of 500 will die. For road accident, 1 out of 500 will die. For in home also, people are in the bathroom or from maadi lende kala ulladhu, some 1 out of 10,000. Like that, the radiation 1 out of 20,000 will die. Any this type of accident, anything. So we cannot afraid of this. This some disadvantage also there. In 1945, there were Nagasaki and Hiroshima. Hiroshima, they first they drop a uranium 235 bomb. Some total area some 13.5 square kilometers of that band. And then after 1 week, there another bomb, plutonium 239, they dropped at Hiroshima. 6 square kilometer area was banned. Like there's some disadvantage also there. So we can take this in a positive sense. Radiation is nothing happen. That people, that awareness we can be nullified, taken from our mind. So in IREL, that mining and milling process, it can be reduced 3 to 5-fold the radiation field from this area. Otherwise, this radiation is present existing there in the beaches only. We are taking the sand from beaches and remove monazite, and we can send it to our unit and export also. Okay, so we nothing afraid of radiation. So which is I can conclude my talk. If any doubt, you can ask. Anything you can clarify. Thank you, Mr. Vishal Selvan. அருமையாக ஒரு நல்ல தகவல்களை பகிர்ந்தீங்கள். அதற்காக உங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது உறுப்பினர்கள் இன்று பங்கேற்பாளர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஹலோ சார். ஹலோ திரு கந்தசாமி. கந்தசாமி சார், பிளீஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் regarding radiation, how far it is important to agriculture? Hello? How far radiation is important to our agriculture? Radiation? In agriculture. Agriculture, what are the benefits to the agriculture? Radiation technology. That phosphatic fertilizer can be used as an radioisotopes. Okay. That can be used for our Yes. Phosphatic fertilizer is the radioisotopes. Oh. Hello, sir. Oh. Hello. I am Mr. Raja Najimuddin. Hello. Solunga sir. Vanakkam sir. Solunga. Sir, there is one Baba Atomic Research Center in Trombay. They are released the two varieties of groundnut and some crops also, irradiated seeds. Adhula onne Palayangotta jail la vandu Palayangotta jail kaidigal vandu cultivation pannanga. It fetches high yield groundnut and some other varieties, I don't remember at all.
என்ன ஒண்ணு ராமநாதபுரத்துல இப்ப சமீபத்துல பேப்பர்ல போட்டிருந்து இதே பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல இருந்து ரெண்டு சீட் ஒன்னு பேடி ஒன்னு இன்னொரு வெரைட்டி எனக்கு மறந்து போச்சு ரெண்டு சீட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல உள்ள அந்த சீட்ஸ பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா பரவாயில்ல சார். ஒரு சின்ன குறுக்கீடு, அதாவது நம்ம இன்றைய பிரசன்டர் ஹோஸ்டா வந்திருக்கிறது திரு இசை செல்வன், அவங்க இஸ் எ டாக்டர் இன் ரேடியோ தெரபி திஸ் திங்ஸ் அண்ட் ஆல். அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட பிளான்டோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரேடியேஷன்ல உள்ள ஜெனரலான ஐடியாஸ் பத்தி தான் நமக்கு சொல்றாங்க. இஸ் நாட் ஸ்பெஷலைஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். நமக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாம கொடுத்திருக்கிறோம். ரேடியேஷன் பற்றிய நிறைய தவறுதலான கருத்துக்கள் வெளியே உலா வருவதனால அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அவரை கொடுத்திருக்கிறேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. டாக்டர் இசை செல்வன் சார் கேட்டதுல ஏதாச்சும் இல்ல, அந்த அந்த இர்ரேடியேட்டட் சீட்ஸ் இருக்குல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் ரேடியேஷன் பண்ணி வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அவங்க ரெண்டு மூணு இது வழங்கிட்டாங்க, கிரவுண்ட் நட் அண்ட் பேடி எனக்கு தெரிஞ்ச வரையில. பிஆர்சி ஒன் டிபார்ட்மெண்ட் இஸ் தேர், ஓகே, பிஆர்சி டிபார்ட்மெண்ட் இஸ் தேர், ஒன் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இஸ் தேர், தே ஆர் இராடியேட்டிங் தி வித் சம் காமா ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர், தே ஆர் காமா ரே, தே ஆர் இராடியேட்டிங் தி சீட்ஸ் அண்ட் தே வில் சப்ளை டு ஆல் சம் லோக்கல் ஸ்டேஷன்ஸ். That's what okay. I am telling you. Okay. In Bombay only they are irradiation. Okay, doctor. Sir, அடுத்தால சார் இந்த இர்ரேடியேட்டட் ஃபுட் இருக்குல்ல, இந்த ஃபுட் மெட்டீரியல்லயும் இர்ரேடியேட்டட் பண்றாங்க. ஃபுட் நம்ம சாப்பிடுற ஃபுட்க்கு உடனே இர்ரேடியேட்டட் ஃபுட் வருது, நிறைய வருது. அதெல்லாம் ஏதாவது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்குமா? கரெக்டா சார். அடுத்ததுல நம்ம லேட்டக்ஸ் கிவிங் ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆலமரம் அரச மரம், இந்த மாதிரி மரங்களை பிளான் பண்ணன்னா அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் ஃபேக்ட். இன் கூடங்குளம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் லாட் ஆஃப் பேனியன் ட்ரீஸ் டியூ டு அவாய்ட் த ரேடியேஷன் அப்படின்னு அவங்க, அதாவது ஏதோ அந்த பால் வர்ற செடிகள் மரங்கள் பால் வரும்ல லேட்டக்ஸ், இந்த லேட்டக்ஸ் வர்றதுனால ரேடியேஷன் இருக்காது, அதுக்காக தான் எல்லாம் அதை பிளான் பண்றாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? யா இஸ் ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. we are நாங்களே பட் இன் அவர் லேப் we are இந்த பக்கத்துல உள்ள செடிகள் ஃப்ரூட்ஸ் வாட்டர் சாம்பிள்ஸ் எல்லாமே ரேடியேஷன் உள்ள நாங்க இது பண்ணி மோனோசைட் இதுலயே பண்ணி நாங்க அதனுடைய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் தான். பால் வர்ற செடிகள் ஆலமரம் அரச மரம் இதே மாதிரி எல்லாம் பால் வடியுது இல்ல, அந்த பால் வந்து ரேடியேஷன் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கு, ரேடியேஷன் இல்லாம ஆக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூடங்குளத்துல பேனியன் ட்ரீஸ் அதிகமா வச்சிருக்காங்க, அது காரணம் இதுதான் சொல்றாங்க, ரேடியேஷன் வந்து அவாய்ட் பண்றதுக்கு. ஓகே ஓகே. கூடங்குளம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட்ல நிறைய ஆலமரம் நிக்குது. ஓகே ஓகே. ஹலோ சார். எஸ் சார் ப்ளீஸ். ஜோ சார். சார் வணக்கம். சார் இந்த ரெட் சாண்டர்ஸ் இருக்குல்ல சார், செஞ்சந்தனம்ங்கிற ட்ரீ வந்து ரெட் சாண்டர்ஸ் செஞ்சந்தனம் செந்தூரம் செந்தூரம் இல்ல இல்ல செஞ்சந்தனம் பாங்க சார், செஞ்சந்தனம் பாங்க, இந்த ஆந்திரால எல்லாம் போய் நிறைய இல்லீகலா கட் பண்ணி இது பண்றாங்கல்ல சார், ரெட் சாண்டர்ஸ் ரெட் சாண்டர்ஸ்
இல்ல அது அதோட எண்ட் யூஸ் வந்து இந்த ரேடியேஷன் பிரிவென்ஷனுக்கு தான் சொல்லிட்டு அது அதோட விலை வந்து ரொம்ப ஹையா சொல்றாங்க சார். அது வந்து ஆக்சுவலா அந்த அந்த யூஸ்க்கு உண்டா இல்ல அது வந்து ஒரு ஹோக்ஸ் தானா சார்? இல்ல இல்ல அப்படி விலை ஒன்னும் இல்லையே சார். போட்டாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அந்த ஏரியா சம் ஏரியா ஒரு சம் 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வச்சு ஒரு 120,000 பேர் இறந்தாங்க அந்த டைம்ல. அந்த அதோட எஃபெக்ட் எவ்வளவு வருஷம் இருந்தது? அந்த ரேடியேஷன் எவ்வளவு வருஷம் இருந்தது? அந்த எஃபெக்ட் இன்னைக்கு அந்த ஏரியா இன்னைக்கு ஆட்கள் நல்லா இருக்காங்க, அந்த ஏரியால எந்த ப்ராப்ளம் இல்ல. பட் ஒன்ஸ் அந்த பாம் போட்ட பிறகு எவ்வளவு வருஷம் இருந்தது அதோட எஃபெக்ட்? அந்த எஃபெக்ட் ஒரு அந்த ரெசிடியூ 20 இயர்ஸ் இருந்தது. இப்ப அந்த எஃபெக்ட் 60 அணு உலையில வர்ற கழிவுகளை முன்னாடி வந்து ராஜஸ்தான் கொண்டு போற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் அதை மறுத்ததன் காரணமா இப்போ கூடங்குளத்திலேயே அதை புதைக்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதனால எதுவும் பாதிப்பு வருமா? அதை ஒழுங்கா பராமரிக்காம இருந்தா பாதிப்பு வருமா? அதெல்லாம் பக்காவா பண்றாங்க, அதுக்குன்னு ஸ்டோரேஜ் இது இருக்குது, பண்ண இப்ப பரியல் பண்ண போறாங்க. நான் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதுக்குன்னு ஸ்டோரேஜ் அதெல்லாம் இந்தியால இருக்குது, அவங்களுடைய கண்ட்ரோல்ல. எனக்கு என்ன சந்தேகம் என்ன, அவங்க வந்து இல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அத ஒழுங்கா பண்ணுவாங்களா இவங்க? நம்ம இந்தியா வந்து பொதுவா வந்து ஊழலும் எல்லாம் மலிச்ச ஒரு நாடு, நம்மளால அந்த ஸ்டாண்டர்ட மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதனால. எந்த ப்ராப்ளம் கிடையாது, நம்ம அது தெரியாம சொல்லதுதான் எல்லாம். Sir, I want to ask a question. Yes, just in please. It's a good discussion on a topic also, that radiation. Regarding radiations, lot of information. Thank you, sir, for your valuable information. Here, our seniors were asking about red sandalwood, inhibiting that nuclear radiations. A study on red sandalwood, Dalbajya Sisu. It's a red sandalwood. It has inhibiting property. The fission and actinides, so it has an impact on that. It inhibits that, it converts and barrier, it acts as a barrier for nuclear radiation. This is what the paper submitted by Baba Atomic Research. Just for information, I just want to give okay. Second thing, I want to ask a question. In Koodangulam area, whether any impact on the public, because the protesters are saying that there is health issues in this Koodangulam area because of radiation. What steps we have taken for to reduce that? Every year medical treatment, and every year we have TLD, that thermoluminescent dosimeter we are providing. Every quarterly we are checking that TLD monitoring, regular radiation monitoring. Nothing will there, no health issues. These people are unnecessarily, they are propagating only, no health issues, nothing.
That I am 100% sure that. We are so many camps, we are so many, this one also we are arranging. See, I heard that they are exposed to high background radiation, HBRE. There, Kudankulam, there is no background radiation. There is only man-made radiation only. If you are taking IRE Manavala Kurji, you are getting more radiation than Kudankulam. That is, people were misunderstood that Kudankulam is having less radiation. Once any accident or something will happen, then only some radiation will come. But nothing, okay. No radiation is there in Kudankulam. If IRE Manavala Kurji is naturally occurring radiation. In our earth crust contains radiation, everything contains, our beaches contains radiation. So we are removing the radiation monocyte from Manavala Kurji and sending to some other countries. So automatically radiation is reduced. That is five-fold reduction of radiation field in Manavala Kurji. In Kudankulam, no radiation, no guilties, nothing is there. We are very keen on that. We are very keen on that, isn't it? The tests are being conducted. Yes. So many tests, we are putting so many experiments also. Okay. We are putting so many radon thodar monitors. Okay. Yeah. So, okay. Thank you, sir. On behalf of our team, I would advise that you can promote this planting of red sandalwood trees in your area to inhibit radiation. There is a study is going on by Baba Atomic Research Institute. You can just check out. Very good. Thank you. Good information, Justin. Thank you for your information. Sir, 1 minute, sir. Anna. Yes. Sir, Aguilar. Yes, Aguilar. Thank you, Justin, sir. Thank you. சார் இன்னொரு டவுட்டு, நம்ம இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம டீகண்டமினேட் பண்ணுறதுக்காக ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார் சில இதில். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் சீட்ஸுக்கு விதைக்கு சொல்கிறேன் சார், விதைக்கு பேக் பண்ணுறப்ப டிசீஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு கெமிக்கல்ஸ் போடுவோம், பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு கெமிக்கல்ஸ் போடுவோம், நிறைய யூஸ் பண்ணுவோம். அதை அந்த சீட்ஸை வந்து ரேடியேஷன் மூலமாக இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்குதா சார், டிசீஸ் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு? விதிவிலக்கு அல்ல. சீடில் இர்ரேடியேஷன் கொடுக்கும்போது, ரேடியேஷன் கொடுக்கும்போது இட் கேன் காஸ் மியூட்டேஷன் விச் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹெரிடிட்ரி ஜெனரேஷன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் இம்பாசிபிள், இட் இஸ் வெரி மச் பாசிபிள். அது அந்த ரேடியேஷனை பொறுத்து இருக்குது. தட் இஸ் மை ஒபீனியன். அண்ட் இசை செல்வன் சார், ஏதாச்சும் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போது என்னோட க்வெஸ்சன் வந்து, இல்ல அந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் பதில் ரேடியேஷனை யூஸ் பண்ணலாமா? ஒரு மைல்டு டோஸ் ஏதாவது கொடுத்து பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த இதுக்கு யூஸ்ங்களா? பட் வாட் கேன் பி சர்டிஃபைட். அதனால நாங்க வந்து அதை சர்டிஃபை பண்ணுவாங்க, சில ரேடியேஷன் லேப்ல சர்டிஃபை பண்ணி தட் கெமிக்கல்ஸ் அண்ட் தி ரேடியேஷன் தட்ஸ் ஆல் வித் இன் தி லிமிட், தென் ஒன்லி தே ஆர் எக்ஸ்போர்ட். யூ நாட் பி எக்ஸ்போர்ட். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. Thank you, sir. Sir, in the microwave oven use பண்றாங்கல்ல ஹவுஸ்ஹோல்ட்ல, ஆமா, அந்த ஓவன் வந்து இப்ப வந்து அதுவும் இரேடியேட்டட் ஃபுட்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் அந்த மைக்ரோவேவ் ஓவனை யூஸ் பண்றத வந்து நிறுத்துறாங்க. அதுல வந்து உண்மையான என்ன? அதுல இங்கே தேவையின்றி நிற்காதீர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. பட் நம்ம நிக்க கூடாது, நின்னாலும் ஒண்ணு இல்ல. தட் இஸ் நான் அயனைசிங் ரேடியேஷன். மைக்ரோவேவ்ஸ் அண்ட் செல்போன் டவர் இதெல்லாம் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன். நான் அயனைசிங் ரேடியேஷன் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். சோ அதனால மைக்ரோவேவ் யூஸ் பண்ணதுல எந்த தவறும் கிடையாது, நத்திங், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது தெரியாம செல்போன் டவர் எல்லாம் வந்து செல்போனே பாக்கெட்ல வச்சு ரேடியேஷன் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையவே செய்யாது. அதனால மைக்ரோவேவ் செல்போன் டவர் நோ ப்ராப்ளம்.
அதனால எழுதிட்டிருப்பாங்க அதனால தேவையெல்லாம் இல்லை. சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் சார். நீங்க ஜோ வந்து இப்போ நம்ம குருவிகளை பத்தி சொன்னாரு. குருவிகளை வந்து இந்த ரேடியேஷனால போகுதா போறேங்கிறது தெரியாது, அது வேற விஷயம். அதனுடைய பாப்புலேஷன் குறையறதுக்கு முக்கியமான காரணம் முன்னால வில்லேஜில் வந்து கூரை வீடுகள் இருக்கும், அந்த கூரை வீட்டுல கூடு கட்டி வளர்க்கும். இப்ப கூரை வீடே கிடையாது, ஆக அதுக்கு பிரீடிங்க்கு இப்படி சரியான இடம் இல்லை. ஆமா, அதையும் மீறி சில இடங்கள்ல வச்சு பிரீடிங் வந்துகிட்டு இருக்கு. இது முக்கியமான காரணம் இதுதான். ஆமா, அது பிரீடிங் கூடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. ஆமா, சார் அது சார் எங்க பக்கத்துல உள்ள டவர்ஸ்ல சார் ஆல்மோஸ்ட் ஊர்ல உள்ள மைல் எல்லாமே நைட் அங்கதான் ஸ்டே பண்ணும் சார். அந்த டவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 50-60 மைல் இருக்கும், எல்லாமே சேஃபா தான் இருக்கும். நாங்க அதை பாத்துக்கிட்டு தான் இருப்போம், அதுல ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் ரேடியேஷன் ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா சார்? ரேடியேஷன் மூலமா ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கிராப் ஈல்ட், அக்ரிகல்ச்சர் ஈல்ட் கிராப் கண்டிப்பா. இர்ரேடியேஷன், ரேடியேஷன் இஸ் எ டெக்னிக் ஃபார் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷனுக்கு ஹைபிரிட் விகர கூட்டுறதுக்கெல்லாம் ரேடியேஷன் இஸ் எ மேஜர் சோர்ஸ். அது வந்து நிறைய இப்ப வெரைட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லைட் கொடுப்பாங்க, ரேடியேஷன் கொடுப்பாங்க, பல ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. இஸ் இட் ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட்? தட் இஸ் பாசிபிள். எஸ் தட் பாசிபிள். அக்ரிகல்ச்சர்ங்கிறது வந்து ஒரு மேஜர் டாபிக் சார் நமக்கு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். சார் நர்மதா பேசிட்டு இருக்காங்க, அவங்க முடிச்சிருக்கோம். நர்மதா முடிச்சிருக்கும் போது கொஞ்சம் பேசுங்க மாதிரி. நர்மதா கொஞ்சம் வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் சரியா கேட்கல. இருக்கு வந்துருக்கு அடாப்டிவ் ட்ரையலே போட்டிருக்காங்க. ராமநாதபுரத்துல சக்சஸ்ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா. ஆமா, பிறகு சார் நம்ம டெய்லி ஹாஸ்பிட்டல்ல எல்லா பீப்புள் வந்து ஏதாவது போயாச்சுன்னா உடனே எடுங்கன்னு சொல்றாங்கல்ல, சர்வசாதாரணம். இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலேயே முதல் டயக்னோசிஸே ஐ சஸ்பெக்ட் கொஞ்சம் அதை போய் எடுத்துட்டு வந்துருங்க எக்ஸ்ரே. அதனால இப்ப சர்வசாதாரணமா எக்ஸ்ரே சர்வசாதாரணமா போயிடுச்சு. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இப்பம் இல்ல, பை ஸ்டெப்ஸ் படிப்படியா நம்ம இப்படி போய்கிட்டு இருக்குத. இதுல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஒரு பாதிப்பும் கிடையாது சார். நமக்கு வந்து 100 மில்லி மைக்ரோ சீவர்ட் வரைக்கும் நமக்கு போகலாம் 1 இயருக்கு. ஸோ ஆஸ் எ பப்ளிக் 1 மைக்ரோ சீவர்ட் மில்லி சீவர்ட் ஃபார் பீப்புள் லைக் கூடங்குளம் எங்களை மாதிரி ஒர்க் பண்ணவங்களுக்கு 20 மில்லி சீவர்ட் பர் இயர் சர்வசாதாரணமா
இது வியாபாரத்துக்காக வேண்டிய எடுக்க சொல்ற மாதிரி தெரியும். உடனே உடனே எக்ஸ்ரே, அது தேர் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் பீப்புள் டாக்டர்ஸ். அது நான் இப்ப சொல்ல விரும்பல, இட் இஸ் நாட் எ கோரம் ஃபார், நான் இப்ப சொல்ல விரும்பல. பட் சர்வசாதாரமா உடனே போய் எடுத்துட்டு வந்துருங்க எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. சார் அடுத்தால இந்த ரேடியம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, ரேடியம், ரேடியம்னு அந்த காலத்துல அந்த வாட்சஸ் எல்லாம் வைப்பாங்க, நைட்ல 12 மணிக்கு போனாலும் அப்படி இருக்கும். இப்ப அது கம்ப்ளீட்டா இல்லையா, அது என்ன காரணம்? ரேடியோங்கிறது அதுல உபயோகப்படுத்துற மாதிரி தெரியல. ரேடியம் இருந்தது, ரேடியம் எல்லா சாமான்களும் இருந்தது, நான் பாத்துருக்கேன். ரேடியம் டாட்டர் ப்ராடக்ட், தோரியம் ரேடியம் யுரேனியம் இதனுடைய டாட்டர் ப்ராடக்ட் இல்ல சார். எல்லாம் நம்ம ரெஸ்ட் வாட்சஸ் எல்லாம் உண்டு நைட்ல 12 மணிக்கு. அப்ப செல்லுகள் எல்லாம் கிடையாது இல்ல, நைட்ல 12 மணிக்கு பார்த்தா கரெக்டா அந்த ரேடியம் வந்து லூமினேட். ஆமா, அது இப்ப இல்லையே, கம்ப்ளீட்டா இல்லையே, என்ன காரணம்? இல்ல இல்ல, இப்ப அந்த அதெல்லாமே இது பண்ணிட்டு பேன் பண்ணிட்டாங்க. ரேடியம் அந்த ப்ராடக்ட் யுரேனியம் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. என்ன ரேடியோ ஆக்டிவ் ப்ராடக்ட்? ஓஹோ, அதனால பேன் பண்ணிட்டாங்களா? கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஓ சரி, அது இப்ப இல்ல. பரவி சார், இந்த கார்னட் இருக்குல்ல, கார்னட் நீங்க சொன்னீங்களா? அங்க சொல்லுங்க. நல்ல இன்ஃபர்மேஷன். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா சார்? இந்த இரேடியேட்டட் ஃபுட்ஸ் சாப்பிடறதுனால ஏதாவது ஹார்ம்ஃபுல் இருக்குமா? அதான் சொன்னேன், சொல்லிட்டாரு இரேடியேட்டட் ஃபுட்ஸ். அதாவது இரேடியேஷன்ங்கிறது நமக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரொலாங் பண்றதுக்காக, ஃபுட்டை வந்து ப்ரொலாங் பண்றதுக்காக பண்ற ஒரு சின்ன கரெக்ஷன். அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்னு, அதே மாதிரி தான் இந்த இதுகள் நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்ல, அது பேர் என்ன? என்னுடைய கருத்தும் அப்படிதான், இருக்குது. வேற ஏதாச்சும் அதுக்கு மேல சொல்ல வேண்டியது இருக்கா மிஸ்டர் டாக்டர் இசை? சார் ஜோ சார், நான் ஒரு க்வெஸ்சன் சார். சொல்லுங்க 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 சார். கேக்குதா சார்? சைலன்ட் ப்ளீஸ். சார், இப்ப சன்லைட்ல இருந்து வர்றதுல யூவி ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து பிளான்ட்ஸுக்கும் கெடுதல் சார், நமக்கு ஹியூமன் பீயிங்ஸுக்கும் கெடுதல். பிறந்த குழந்தைய காலைல 7 மணிக்கு காட்டுறாங்க, அது வந்து யூவி ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் நமக்கு உடம்புல தேவை. நமக்கு 1 மணிக்கு விட்டமின் டி, அதுக்கு வேண்டி நம்ம 1 மணி 12 ல இருந்து 1 மணி நினைக்கிறோம். அந்த சோலார் ரேடியேஷன் நமக்கு தேவை, அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. யூவி ரேடியேஷன் இல்ல இல்ல, நான் சோலார் ரேடியேஷன் கேட்கல சார். அதுல வந்து அந்த அல்ட்ரா வயலட் மட்டும் வருது இல்ல சார். அல்ட்ரா வயலட் வந்து பிளான்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்னு நான் படிச்சிருக்கேன் சார். அதுக்கு வந்து இப்ப நம்ம அந்த பாலி ஹவுசஸ் போட்டு பண்றப்ப அதுக்கு அந்த ஷீட்ஸ் மேல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார், அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு.
அந்த மாதிரி எது அந்த மாதிரி எதுவும் கெமிக்கல்ஸ் இருக்கா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குதா? இல்ல அல்ட்ரா வயலட் மாதிரி ரேடியேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குதான்னு கேக்குறாங்க. கெமிக்கல்ஸ் கிடையாது. என்ன பண்றாங்க தெரியல, சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. அது அந்த அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்னால உள்ள பாதிப்புகளா இருக்குமோ இல்லையா? ஹீட் ஹீட் பாதிப்பு அப்படிதான் பாதிப்பு கிடையாது இருக்கு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே ஓகே செஷன் முடிச்சுக்கலாமா? முடிஞ்சிருக்கு சார். அதாவது இப்ப நம்ம ஓரளவு ரேடியேஷனை பத்தி ஓரளவு ஒரு பேசிக் நாலெட்ஜுக்கு வந்திருக்கோம். இது அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றது மாதிரி எப்படிங்கிறது யாராவது தெரிஞ்ச ஆட்கள் இருந்தா அவங்களுக்கு பேச சொன்னா நல்லா இருக்கும். சரி சார், அடுத்தால இன்னொரு மீட்டிங் நாம அரேஞ்ச் பண்ணுவோம் சார். நம்ம இது இது தொடர்பான நம்ம அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அல்லது டாரால கூட உங்களுக்கு இசை சார், உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் உண்டு சொல்லுங்க. யாராச்சும் இப்படி இந்த அக்ரிகல்ச்சர் தொடர்பான ரேடியேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தா தகவல் சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா சார். அக்ரிகல்ச்சர் எல்லா டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு, நம்ம எல்லாம் அங்க அங்க அந்த அதனால அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. சோ தேர் எஸ் நியூ மோர் ஐடியாஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே ஓகே, அப்ப நம்ம மீட்டிங்க முடிவு பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சூர்யா ஏதோ தகவல் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். நம்ம வந்து சூர்யா, மிஸ்டர் சூர்யா, சூர்யா நர்மதா. ஓகே, இளவேணிய இதை ஹேண்டில் பண்றீங்கம்மா? ஹோஸ்ட் ஹேண்டில் பண்றது இளவேணி தானே? சார் சொல்லுங்க சார், நான் வந்துட்டேன் சூர்யா. ஓகே ஓகே, நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணலாம். இனி நீங்க கொஞ்சம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. இல்ல சார், ஆனா நைஸ் பிரசன்டேஷன் சார், இசை செல்வன் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரியலி இது வந்து ஒரு அவேர்னஸ். ஏன்னா நிறைய தப்பான எண்ணங்கள் மனசுல மனிதர் மனல வந்து வேரூன்றி நிக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் களைஞ்சு விட்டுருக்கீங்க. இது இன்னும் கொஞ்சம் நிறைய பீப்புள் லெவலுக்கு பப்ளிக் லெவலுக்கு போனா நல்லா இருக்கும். இப்ப நாங்க இந்த விஷயங்களை எங்களோட நாங்க எங்கெல்லாம் நெட்ஒர்க் போறோமோ நாங்க வி வில் இன்ஃபார்ம், பிகாஸ் எங்களுக்கே இதுல நிறைய தப்பான கண்ணோட்டம் இருந்தது. இன்னைக்கு நீங்க அதை கிளியர் பண்ணிருக்கீங்க. இது நல்ல ஒரு டாபிக் நீங்க ஆர்கனைஸ் பண்ணது. Thank you ma'am. Thank you. Thank you. ஓகே முடிச்சிடலாம். நான் ஒரு தேங்க்ஸ் ஃபைனல் வேர்ட் சொல்லிறேன். Thank you Mr. இசை செல்வன். உங்களோட சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எஸ் சார் சொல்லுங்க சார். சின்ன ரிக்வெஸ்ட் ஒண்ணுல, நம்ம அந்த டிவிக்கு முன்னால நின்னு பாக்குறோம்ல படம், டிவி தொலைக்காட்சியில, அதுல வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கா? பல பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, டிவி பக்கத்துல போய் ரொம்ப பாக்காதீங்க, ரொம்ப தூரமா இருந்து பாருங்க, அதுல வந்து ரேடியேஷன் வருதுங்கிறாங்களா சார்? அதுக்கு பவர் வருது இல்ல, நேரா கண்ண பாதிக்கும் இல்ல, ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்குன்னு எங்கிட்ட ரேடியேஷன் ஆகுது, அதனால பக்கத்துல இருந்து பாக்காதீங்க. அதெல்லாம் சும்மா அப்படி கொலைக்கெல்லாம் சொல்லக்கூடிய, எதுக்கு எடுத்தாலும் ரேடியேஷன் ஒரு வார்த்தையை சொல்லதுதான். ஓஹோ அப்படியா, ரைட். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி மிக அருமையாக நமக்கு விளக்கமிட்டு தெரிவிக்கப்பட்டது. அதாவது பொதுவாக மக்கள் நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள், நம்ம கிராஜுவேட்ஸ் இந்த அளவுக்கு
தவறான கருத்துக்களை நாம மனசுல வச்சிருக்கோம்னா அப்ப லோக்கல் பப்ளிக்கை பத்தி நாம சொல்ல வேண்டியது இல்லை. அவ்வளவு தவறான தகவல்கள் கருத்துக்கள் மக்களிடையே வேரூன்றி இருக்கிறது. அது தொடர்பான விளக்கங்களை நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக டாக்டர் இசை செல்வன் தெரிவித்தாங்க. அவர்களுக்கு நமது குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் இங்கு பங்கேற்றுள்ள அனைவரது சார்பிலும் நமது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு அருமையாக தொகுத்து வழங்கிய ஏற்பாடு செய்து ஜூம் பிளாட்ஃபார்ம் ஏற்பாடு செய்து இதை இந்த தகவல்களை பதிவு செய்து நமக்கு யூடியூப் மீட் மூலம் தகவல் அளிக்க உள்ள நமது கொவைஸ் நிறுவனத்தாரின் சிஇஓ டாக்டர் திருமதி சூரிய நர்மதா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. தேங்க்யூ.